சார், ஸ்பாட்ல இருந்து ரிப்போர்ட்டிங் சார. சம்பவம் நைட்டு 2 மணிக்கு நடந்ததா சொல்றாங்க. நீ இல்லாத இத்தனை வருஷத்துல அவனுக்கு நீ ஒரு கூட்டத்தையே உருவாக்கிட்டிருக்கியா. வெல்கம் பேக் டு தி வீடியோ. சோ நான் பர்த்மார்க் ஆபீஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். டான்சிங் ரோஸ் ஷபீர் அவர் நடிச்சு வர ஒரு படம். இந்த படமும் நான் டக்குன்னு ரேண்டமாக தேடிட்டு இருக்கும்போது ஓ இப்படி ட்ரெயிலர் இருக்கா, சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன். அண்ட் விஷால் சந்திரசேகர் மியூசிக் ரொம்ப நாளாக ஆச்சுங்க. இது சீதாராமம் தான் கடைசியாக நான் அந்த பேர் அங்கே பார்த்தேன். அண்ட் எனக்கு விஷால் சந்திரசேகர் ஃப்ரம் த ஸ்டார்ட் ரொம்ப பிடிக்கும். ஜில் ஜங் ஜக், சங்கிலி புங்கிலி கதுவை தவிர. அண்ட் சீதாராமம் வாஸ் இஸ் மச் டிசர்வ்ட் பிரேக் ஐ திங்க். ஸோ அது சமையல் ஆல்பம் கொடுத்து எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. பட் ஆச்சா ஜில் ஜங் ஜக்லேருந்தே அந்த ஆல்பம் வேற மாதிரி இருக்கும். ஜில் ஜங் ஜக்லாம் சம ஆல்பம். ஆனால் ஸ்கூலில் இருந்தப்ப அது தேய்ச்ச காலம்லாம் வேற மாதிரி சம்பவம் அது சீரியஸாக. ஸோ வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ 3, 2, 1 ஸோ ஸ்டேஜ் பிளே மாதிரி பறந்து போ. எனக்கு என்னமோ இங்க கரெக்டா வரும்னு தோணல. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு. இது ஹாஸ்பிடல் இல்ல, லைஃப் ஸ்டைல். உனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து தான் செய்வேன். ஸோ ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம்ல. நீ போடி போ. நம்ம கல்யாணமே ஒரு கனவு மாதிரி. என் உலகத்தோட சோகமும் நீங்க தான், சந்தோஷமும் நீங்க தான், என் காதலும் நீங்க தான். போறவர் இடத்துக்கெல்லாம் கண்ணெடுத்து தான் வருவீங்களா? சரி, நான் ஃபுல் டே ட்ரைனிங் போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பயமா இருக்கு. அவர் கொடுக்கலையா? வாவ், தட் லாஸ்ட் அந்த கது சாத்திர சத்தத்தில் பிளாக் அவுட் வேற லெவல், வேற லெவல். அது லைக் ஓ டேம் ப்ரோ, இட்ஸ் செம்ம இம்ப்ரெசிவ். என்னன்னா அந்த களம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம புதுசாக. என்னதாண்டா இது, என்ன இது எனக்கு புரியல அப்படின்ற ஒரு இதில் தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்காக படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைக் அது என்ன சிச்சுவேஷன், என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்ற ஒரு செம்ம ஒரு இது வருது. அது செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது ட்ரெய்லரு. கான்செப்ட் கண்டென்ட் வைஸ் ஐ திங்க் ஏதோ பெருசாக உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப பேர் தெரியாத ஒரு விஷயம் வந்து சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரில எனக்கு இப்போ வரையுமே, அது என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்றத எனக்கு இப்போ வரையுமே புரியல. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங், நைஸ்லி கட் ட்ரெய்லர், நல்லா இருக்கு, ஒர்க் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம எப்படி சொல்கிறது, செம்ம டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. கண்டிப்பாக இதை புதுசாக பார்க்க போகிறோன்ற ஒரு ப்ராமிசிங் இருக்குது. அது
அதான் நான் இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், என்னதான்டா இது, என்னதான் ட்ரெய்லரை படம் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.